அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இனிய வாழ்த்துக்கள். இந்த மாலை வேளையிலும் ஆண்டவர் சிலுவை தியான கூட்டங்களை ஆரம்பிப்பதற்கு இன்று கிருபை செய்தார். இன்றும் தொடர்ந்து 3 வாரங்கள் சிலுவை தியான கூட்டங்கள் நம்முடைய திருச்சபையில நடக்க இருக்கிறது. இன்றைக்கு அநேக விசுவாசிகள் கலந்து கொள்ளவில்லை, ஒருவேளை உங்களுக்கு மறந்திருப்பீர்களோ என்னவோ தெரியவில்லை. தொடர்ந்து நம்முடைய 3 வாரங்களும் ஒவ்வொரு வாரமும் சரியாக 6:45 சிலுவை தியான கூட்டங்கள் தொடர்ச்சியாக 3 வாரங்கள் நடைபெறும். இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வீத பகுதி சங்கீதம் 19, அதை துவங்கும் போதே ரொம்ப அழகாக அது தொடங்குகிறது. வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லி அதற்கு கீழே நீங்க தொடர்ந்து வாசிக்கும் போது வானங்கள் ஆகாய விரிவு எல்லாம் கூட தேவனை துதிக்கிறது. அவைகளுக்கு பேச்சு இல்ல, காது இல்ல, கண் இல்ல, ஆனாலும் அவைகள் தேவனை துதிக்கிறது என்று வாசித்தோம். நமக்கு ஆண்டவர் நல்ல கண்களை, கா செவிகளை, வாயை எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார். அநேக வேளைகளிலே நானும் நீங்களும் தேவனை துதிக்கிறதுலே மறந்து விடுகிறோம். தொடர்ச்சியாக அடுத்ததாக வாசிக்கும் போது கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது. அதுல எந்த குறைவும் இல்லை. அவருடைய வார்த்தையில ஒருவேளை நம்ம தர்க்கம் பண்ணும்போது இந்த வசனம் ஏன் இப்படி இருக்கிறது அப்படி இருக்கிறது என்று நாம யோசிக்கலாம், கேள்வி கேட்கலாம். ஆனா வேத வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தை குறைவற்றதும் ஆத்துமா, ஒரு குறைவு கூட அதுல இல்லை என்று சொல்லி. கடைசியாக நாம் அடிக்கடி ஜபங்களிலே உபயோகப்படுத்துகிற என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என்னுடைய இருதயத்தின் தியானமும் உடைய சமூகத்துல பிரீதியா இருப்பதாக என்று சொல்லி அந்த சங்கீதக்காரன் முடிக்கிறான். எத்தனை நேரங்களிலே நம்முடைய வாயின் வார்த்தைகளிலே ஆண்டவர் பிரியப்படுகிறாரோ பிரியப்படாமல் இருக்கிறாரோ நமக்கு தெரியும். நம்முடைய வாய்களை திறக்கும் பொழுது நம்முடைய வார்த்தைகள் எந்த விதமாய் இருக்கிறது என்று நாம் நம்மை நாமே ஆராய்ந்து அறிந்து கொள்வோம். கடைசியான வசனம், ஆண்டவரே கர்த்தர் நீர் என் கண்மலையும் என் கோட்டையும் என்று ஆண்டவர் தாவீது ராஜா சொல்லுகிறார். என் கண்மலையாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் எப்போதும் உடைய சமூகத்துல பிரீதியா இருக்கும்படியாய் நாம் தொடர்ந்து ஜபிப்போம். இந்த நாளிலும் ஏற்கனவே உங்களுக்கு ஜப குறிப்புகள் அனுப்பப்பட்டிருக்கிறது. இந்த நாளிலே நம்முடைய திருச்சபையின் விசுவாசி ராஜா குயினி அவர்கள் வந்து ஜபத்தை வழி நடத்துவார்கள். எங்கள் நேசிகர் அன்புள்ள கர்த்தாவே, இந்த வாழ் நேரத்துக்கு வந்ததுக்காக சத்திரம் கர்த்தாவே. அன்றே எங்களை இது என்ன இதுவரையுமே எங்களுக்கு தேவையான வசதிகளும் அனைத்து ஆசீர்வாதங்களும் கொடுத்து வழிநடத்துக்காக சத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே, ஆண்டவர் இந்த சிலுவை தினத்தை கொண்டு நாங்கள் எதுவும் பெருசாக எதுவும் பண்ணவில்லை கர்த்தாவே. ஆண்டவர், நாங்கள் எல்லாம் வந்து கோயிலுக்கு கரெக்டாக சரியாக வர வந்து ராட்டிகள் இது எல்லாம் கலந்து நாங்கள் எல்லாம் உங்களை கடவுளை உண்மை போற்றி போல உங்களுக்கு நல்ல ஒரு சிலாக்கி தாரங்க தாவே. அன்றைய என்னால வந்து ஜபகுரியாக திரு லாரன்ஸ் ஐயா குடும்பத்துக்காக வெடிக்கிறவங்க தாவே. அவர் நல்லா சுகன் பலம் தரோம், அவங்க மிஸ்ஸஸ்க்கு நல்லா சுகன் பலம் தரோம், அவர் பையன் நவீனுக்கு நல்லா சுகன் பலம் தரோம், அப்புறம் அவங்க மகளுக்கு நல்லா சுகன் பலம் தரோம். அன்றவர் சார் லில்லியம்மாவுக்கு வரோம், லில்லியம்மாவுக்கு நல்லா சுகன் பலம் தரோம். அவங்க பேர பிள்ளைகள் பசங்க குயினி, மெர்லின் அண்டு ஆலிஸ், ரெபேக்கா, 3 பேர் நல்லா சுகன்பம் தரோம். அவர் கணவர் குடும்பத்துக்கு நல்லா சுகன்பலம் தரங்க தவே. அண்டவரே ஐயா பிடிஎம் மணிக்காக வைக்கிறங்க தவே, அவருக்கு வேண்டிய நல்லா சுகன்பலம் தரம். அவர் எப்பொழுது தான் போயிருந்தோம், அவரே நீரே கூட இருந்து காத்துக்கொள்ளங்க தவே. ஐயா பீலாக ஆசிரியர் அவங்களுக்கு தேவையான சுகன்பலம் தரங்க. அண்டவரே எஸ் நம்ம லாய்சக்காக்கு வரும், லாய்சக்காக்கு தேவையான சுகன்பலம் தரோம். அவங்களுக்கு வேண்டிய சுகநலம் கொடுத்து நல்லா வழிநடத்தங்க தவே. அவங்களுக்கு எல்லாம் இருக்கிற எந்த ஒரு இது இல்லாமல் நல்லா நோய் நொடி இல்லாமல் நல்ல சுகமாக அவர்களை பத்திரமாக வழிநடத்தங்க தவே. அண்டவர் எஸ் மணிமகளை வரவங்க அவங்களுக்கு வேண்டிய சுகன்பலம் அவங்க தராங்க தவே. அண்டு அவங்களுக்கு சிறந்த போகலாம் வரைய நீரை அவங்க கூட இருந்து பத்திரமா பார்த்துக்கொள்ளங்க தவே. அண்டு மோகன் ராஜா வர ஐயா, மோகன் ராஜா ஐயாவுக்கு எந்த ஒரு நல்ல சுகன்பலம் தராங்க தவே. அவருக்கு போய் செய்கின்ற வேலையும் செய்கின்ற தொழிலும் நல்லா விருத்தி அடியா நல்லா நீரே காத்துக்கொள்ளங்க தவே. அண்டு மற்ற நம்ம சேத்பட்டில் இருக்கிற அனைவருக்கும் நான் சபை மக்கள் அனைவருக்கும் நல்ல சுகன்பலம் தந்து வழிநடத்துங்க தவே. அண்டவரே எஸ் இந்தியாவுக்கு வருகிறவங்க தவே. அண்டவரே எஸ் இந்தியாவில் இருக்கிற பிரச்சனைகள் இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாத்தையும் நீரே காத்து வந்து வழிநடத்துங்க தவே. ஆண்டவரே இப்போ இருக்கின்ற சரியான வழிநடத்தல் இல்லை கர்த்தாவே. ஆனால் நீரே வந்து நல்ல சரியான ஒரு ஆளை வச்சு நீங்களே நல்லா வந்து வழிநடத்துங்க தவே. ஆண்டவரே சே நம்ம தமிழ்நாட்டுக்காக வச்சுக்கிறோம், தமிழ்நாட்டில் இருக்கிற பிரச்சனைகள் தண்ணி பிரச்சனைகள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நீரே காத்து வழிநடத்துங்க தேவை. ஆண்டவரே சே நாங்கள் எல்லோரும்
சபையில இருக்கிற அனைவரும் மக்களும் நாங்கள் செய்கின்ற வேலை எல்லாம் நல்ல நல்லபடியாகவும் நல்ல சுகத்துவம் பலத்துணவு வழிநடத்தும் நீரே வழிநடத்தும் தவிர மருத்துவமனைகள் ஜீவாயக சூத்திரம் ஆண்டு அவருக்கு வேண்டிய சுகங்களும் தாரம் அவர் நீரே கூட இருந்து வழிநடத்தும் தவிர ஆண்டு அவருக்கு எந்த ஒரு இதுவும் இல்லாமல் பத்திரமாக பத்திரமாக வழி வீட்டுக்கு வரும்படி நீரே காத்துக்கொள்ள வழிநடத்தும் தவிர ஆண்டு எங்கள் எங்கள் தேவைகளையும் நீ சந்தி எங்கள் தேவை ஆண்டவரே எங்கள் சபையில் என்ன தேவை என்றது அது நீ அறிய தெரியும் தேவை அவர் எங்களை தேவைகளை நீ சந்தி எங்கள் தேவை ஆண்டவரே சபையில் ஒரு ஒரு சிறு பிள்ளைகளிலிருந்து பெரிய வரை எல்லாம் நீரே கூட இருந்து வழிநடத்துங்க தேவை ஆண்டவரே எங்கள் தேவை நீரே அறிவி இருக்க தேவை இது இந்த ஜபத்துக்கு வந்து கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கத்தாவே ஆமென்.